டாலரையும் ரூபாய் மதிப்பையும் இப்படி பண்ணிட்டீங்களே மோடிஜி. டாலர் மஜ்பூத் ஹோதா ஜா ரஹா, டாலர் மஜ்பூத் ஹோதா ஜா ரஹா, ருபியா கமஜோர் ஹோதா ஜா ரஹா, ருபியா கமஜோர் ஹோதா ஜா ரஹா. என்ன இது, என்னென்னமோ பேசுறாருன்னு பாக்குறீங்களா? அது ஒண்ணு இல்லைங்க, 2013 வருஷம் மத்தியில பாஜக ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி இந்திய ரூபாய் மதிப்பு குறையறதுக்கு யூபிஏ ஆட்சி தான் காரணம்னு மோடி சொன்னதுதான் இது. பாஜக ஆட்சிக்கு வந்தா 40 ரூபாய்க்கு 1 அமெரிக்கா டாலர் கிடைக்கிற நிலைமைய ஏற்படுத்தி தருவோம்னு சொன்னாரு. இப்ப என்ன நிலைமைன்னு ஒரு தடவை பாக்கலாம் வாங்க. இருந்து இந்திய பொருளாதாரம் அடுத்தடுத்த பல அதிர்ச்சிகளை சந்திக்க வேண்டியிருந்தது. பணமதிப்பிழப்பு, ஜிஎஸ்டி அமலாக்கம், ஊரடங்குன்னு எல்லாம் சேர்த்து மக்களை திக்குமுக்காட வச்சுது. மோடி ஆட்சி பொறுப்பேற்ற போது 7-8% பொருளாதார வளர்ச்சி இருந்துச்சு. ஆனா இந்த 10 வருஷத்துல பல தடவை 3க்கும் கீழே போனதை நம்மால மறக்க முடியாது. குறிப்பா 2014 அறிவிக்கப்பட்ட பணமதிப்பு இழப்பு நடவடிக்கையால புழக்கத்துல இருந்த 86% கரன்சி நோட்டுகள் இருந்த இடமே காணாம போச்சு. அதோட 2017 அமல்படுத்தப்பட்ட ஜிஎஸ்டியால பல வியாபாரங்கள் படுத்த படிக்க ஆச்சு. இதனால 45 வருஷங்களா இல்லாத அளவுக்கு இந்தியால வேலையில்லா திண்டாட்டம் அதிகரிச்சிச்சு. இப்படி குறைஞ்சான்னு நமக்கு என்ன தானே யோசிக்கிறீங்க? விலைவாசி அதிகரிக்கும், இறக்குமதி செய்யப்பட்ட கச்சா எண்ணெய் விலை அதிகரிக்கும், வெளிநாட்டுல படிக்கிறதுக்கான செலவு அதிகமாகும், இப்படி நிறைய இருக்கு, சொல்லிக்கிட்டே போகலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து ஏங்க இப்படி இந்திய ரூபாய் மதிப்பு அதிகமாகிட்டே இருக்குன்னு கேட்டா, இந்திய ரூபாய் மதிப்பு குறையில டாலர் தான் உயர்ந்துன்னு உருட்டுவாங்க நம்ம நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன். இப்படி கேக்குற கேள்விக்கெல்லாம் முட்டாள்தனமா பதில் தர கூட்டத்தை வச்சுக்கிட்டு 3வது முறையா ஓட்டு கேட்கிறாரு நம்ம நரேந்திர மோடி. இந்திய பொருளாதாரத்தையும் மக்களையும் இப்படி பண்ணிட்டீங்களே மோடிஜி.